हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெயபாரதி கிராஃப்ட் சேனல்ல எங்க பாட்டி சமையல்ல நம்ம திருக்கை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்களை பாத்துருவோம். திருக்கை மீன் நம்ம அரைஞ்சு சுத்தம் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். குழம்புக்கு தேவையான புளி கரைசல் எடுத்துக்கிறோம். புளி எடுத்துக்கிட்டு அதை கரைச்சி தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததா இதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற பொருட்களை வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். பூண்டு, ஒரு பூண்டு இல்லை ரெண்டு பூண்டு போட்டிங்கன்னா கூட நல்லா ருசியாக இருக்கும். அதனால் ரெண்டு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்ததாக ஒரு வெங்காயம், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், அது குழம்பு மிளகாய்படி. அதுக்கு அடுத்ததாக கடுகு தாளிக்கிறதுக்கு, வெந்தயம், மஞ்சள் தூள், கருவேப்பிள்ளை. இப்போது தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பெப்பர். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுங்க. அப்போ தான் நம்ம அந்த குழம்பு வந்து எப்பயுமே எண்ணெய் நீங்கள் அதிகமாக விட்டிங்கன்னா அதோடய ருசி அதிகமாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிட்டு வெந்தயத்தை போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது வெங்காயத்தையும் போட்டு வதக்கிப்போம். நல்லா வதங்கி வரட்டும். அதோட கீறி வச்சுருந்த பச்சை மிளகாயை போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக பூண்டை சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்குவோம். அது நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக வருது. அந்த எண்ணெயில் அது நல்லா வதங்கிடணும். அது வதங்கட்டும். வதங்கினதுக்கு அடுத்ததாக நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை இலைய அதோட சேர்த்துப்போம். நல்ல வாசமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது அரிஞ்சிருந்த தக்காளி, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து வதக்குங்க. இப்போது அது வதங்கி வந்ததும் புளிக்கரைசல் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு அதில் இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள், அதுக்கு அடுத்ததாக குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். அதை கலக்கிடுவோம். அதுக்கு அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். எப்பயும் கல் உப்பு போடுங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழம்பை கொதிக்க வச்சுருக்கோம். கொதி வந்ததுக்கு பிறகு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க திருக்க மீன் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம். நல்லா கொதிச்சு வருது. அது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு பால் திருக்க அப்படின்னு பேர். இதை வந்து குழந்தை பிறந்திருக்க கூடிய தாய்மார்கள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா பால் அதிகமாக சுரக்கும் அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும். மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கோம். அதை கிண்டி விட போகிறோம். அது வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த பால் திருக்க சாப்பிட்றது உடம்பு வலியை கேட்கும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம். இப்போ இல்லையா, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னு சொன்னாக்கா குழந்த பிறந்ததும் பால் அதிகமாக ஊறும். இப்போ அந்த மிளகும் ஒரு ரெண்டு பல்லு பூண்டும் வச்சு இடிச்சிருந்தோம் இல்லையா, அதை அதோட ஆட் பண்ணியிருக்கோம். நைஸ். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான சுவையான அருமையான சாப்பாடு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.